இது என்ன அருவா? வெறும் அருவா இல்லடா, இது நம்ம கும்பிடுற குல தெய்வம். உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இத தொட்டு கும்பிட்டுக்கிட்டேன்னா உன்னை கடிக்க வர்ற நாய் கூட உன் காலை தொட்டு கும்பிடும். இந்தா கனவுலையும் நனவுலையும் காணி நிலமும் கரும்பு தோட்டமும் தான் இருக்கணும். தம்பி எங்க போறீங்க? பட்டணத்துக்கு. எதுக்கு? காணி நிலம், அதுல ஒரு கரும்பு தோட்டம், நடு மத்தியில கிணறு, கூட பணம் கிடைச்சா பம்ப், இல்லனா கையி. எந்த ஊருப்பா? பட்டணத்துக்கு. பட்டணத்துக்கு? பத்து ரூபாய்க்கு பட்டணம் போகாது, பக்கத்துக்கு தான் போகும். இன்னும் 20 ரூபாய் குடியா? ஐயோ, 10 ரூபா கொடுத்தா மிச்சம் கொடுப்பாங்க, போகும்போது வழி செலவுக்கு வச்சுக்கோன்னு ஆத்தா சொல்லிச்ச. அதெல்லாம் ஆத்தாவோட ஆத்தா பஸ்ல போன காலத்துல. இன்னும் 20 ரூபா குடியா? என்ன பேய் மொழி முடிக்கிற? ஐயோ, இறந்துடலாம் உட்காந்துச்சனே. அது வந்துங்க. இருக்கா இல்லையா டிரைவர்? என்னப்பா வண்டியை போட்டு. என்னப்பா, உன்னால பஸ் நின்று போச்சு, பணம் இருந்தா கூட இல்லன்னா பஸ் விட்டு கிளறங்க. நாங்கன்னா காலகாலத்துல ஊர் போய் சேர வேண்டாம். ஏய், காசு இருந்தா கூட என்ன இறங்கப்பா. உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இத தொட்டு கும்பிட்டுக்கிட்டேன்னா உன்னை கடிக்க வர்ற நாய் கூட உன் காலை தொட்டு கும்பிடும். கொண்டா எடுக்கப்படி வீதி எல்லாம் நோட்டா எரிஞ்சு கிடக்குது. ஏங்க, இது நல்ல நோட்டுங்களா கள்ள நோட்டுங்களா? நல்ல நோட்டு தாயா? நல்ல நோட்டா? அப்புறம் கண்டுக்கிறாம இருக்கானுங்க. ஒருவேளை பட்டணத்துல கண்ணு பொட்டையா? அப்படியெல்லாம் இருக்காது. தண்ணி கஷ்டத்துல பணத்தை பெருசா நினைக்கிற போல இருக்கு. பிள்ளையாரப்பா, வீதியில பணத்தை போட்டு எனக்கு சோதனை ஏற்படுத்துறான்னு பாக்குற. இந்த கல்ல உழைச்சி சம்பாதிப்பானே தவிர ஊரா சொத்துக்கு ஆசைப்படுறவன் இல்ல. இத உரியவங்கிட்டே கொண்டு போய் சேர்த்து. நல்லா பாத்துக்க, ஒண்ணு இல்ல. அனாமத்தா கிடந்தது ஆண்டவனுக்கு தான் சொந்தம், அதுக்கு நம்ம ஆசைப்படலாங்களா? என் பேரு தாங்க கல்ல. அது பொழப்புள்ளங்க, தெக்கிருந்து வந்த பயலுக களவாணி பயலுகன்னு ஒருவே சொல்லிட கூடாது. பாருங்க, நம்ம ஊருக்கு ஒரு கௌரவம், நம்ம பேருக்கு ஒரு மரியாதை, அது போதுங்க. ஏறாதா, அன்னைக்கு ஏழைங்க பணத்தை பொறுக்குனாங்க, நாம உள்ள வச்சோமே, இன்னைக்கு ஒரு குடிமை வச்சுமா நம்ம எல்லாரையும் குப்புற தள்ளிட்டானே. ஆமா, இந்த ஆள என்ன பண்ண போற? சொல்ல மாட்டேன், செய்வேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இவர் என்ன சாதாரண ஆளா? 30 ரூபாய் கொண்டு போய் புளியார் உண்டியில போட்டு வரு. பாட்டு அப்படி தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிப்ஸ் குடுத்து எப்படி அசத்த போறாங்க பாருங்க. நீங்க சாப்பிடுங்க, போடுங்க, சாப்பிடுங்க. நீங்க சொன்னீங்கன்னு சாப்பிடுறேன். உப்பும் இல்ல, உரப்பும் இல்ல. இவ்வளவு வச்சீங்களே, அது இல்லீங்களா? எது? கருவாடு. கருவாடு? கருவாடா? எனக்கு ரொம்ப இஷ்டங்க. கருவாடு தானே? சரி, நீங்க இங்க இருங்க, நாங்க போய் அனுப்பி வைக்கிறோம். போகடி, போங்க, நீங்க சாப்பிடுங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. நல்லா நல்லா பெருசா அனுப்பி விடுங்க. பெரிய கருவாடு தாராளமா அனுப்பி வைக்கிறேன். என்னங்க இது, புத்தகம் கொடுக்குறீங்க, சத்துரவா பட்டீங்க, சாப்பிட்டதும் படிக்கிறதுக்கு? இல்லங்க, நாங்க ரெஸ்டாரண்ட் மூடணும். இன்னும் என் கருவாடு வரலையே. கருவாடா? கொண்டு வர. நாங்களே? அவங்க வரமாட்டாங்க. வரமாட்டாங்களா? 1600 ரூபாய் பில்லா இருக்கு, முதல்ல அதை கொடுங்க. 1600 ரூபாயா? ஏங்க,
எங்க ஊரு முனியாண்டி விளாசத்துல முழு சாப்பாடு 7 ரூபாய்தா. அதே அநியாயம்னு வேணாம் வந்துட்டு. என்னங்க நீங்க கோயில் உண்டியலே 30,000 ரூபாய் போட்டிருக்கீங்க? பைத்தியம், அது யாரு வீட்டு பணமோ? ரோட்ல கிடந்துச்சு, உண்டியல கொண்டு போய் போட்டேன். நம்ம கிட்ட பைசா கிடையாது, ஆத்தா கொடுத்த 6 ரூபாய் மட்டும்தான் இருக்கு. யோ, நீ முழுங்க போதே நினைச்சேன் மோசடி பேர் வழினு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், ஒரு குடும்பி வச்ச நாட்டுப்புறத்தா போற வர பொம்பளைங்களை பெரிய அருவாள் காட்டி மிரட்டா. ஆ, பெரிய அருவாள். ஆமா, ராஜாஜி பாக்கல கம்பிக். ஏங்க, குலதெய்வத்தை கும்பிட்டதுக்காக குளம் மறிச்சு உள்ளது இல்லீங்கண்ணே, ரொம்ப அநியாயமா இருக்குங்க சார். அந்த அருவாள் கொஞ்சம் தரையா தம்பி. சுத்த மோசமான ஊரா இருக்கும் போல இருக்கு. ஏங்க, இந்த அநியாயத்தை கேட்க ஆளே இல்லைங்களா? அஞ்சற்க, எந்த குலதெய்வத்தை கும்பிட போய் நீ உள்ளே வந்தாயோ அதே குலதெய்வம் உன்னை வெளியே அனுப்பும். குறை தீர்ப்பானந்த கோவிந்தன். நல்லதுங்க. ஆமா, நீங்க என்ன கிளி ஜூசியரா? கிளிய கொண்டுட்டீங்களா? பழம்பெரும் சினிமா கதாசிரியன் ஐயா. அப்போ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நீங்க எந்த சினிமாவுக்கெல்லாம் எழுதியிருக்கீங்க? குண்டலகேசி, குபேர குஜேலா, மண்டோதரியின் மகாத்மியம், ஸ்ரீராம பக்த ஹனுமான் போன்ற திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியது அடியேன் தான். எல்லா அட்டென்ஷனும் எனக்கு தான். இங்க பாருங்க சார், காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், எல்லாருக்கும் போன் பண்றேன், எல்லாரையும் அசம்பல் பண்றேன், கடைசியில ஷூட்டிங் நடக்கல, எனக்கு தான் கெட்ட பேரு. ஆமா, இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா சார்? ஆமா சார். அப்ப போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு? இமிடியேட்டா ஒருத்தன ஜாமீன் எடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஜாமீன் எடுக்கணும். டென்ஷன் ஆயிட்டேன். அந்த ஆளு புது கதாசிரியரா இருந்தா இன்னாரும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஆளு பழங்கால தாளா. இங்க எல்லாரும் துப்பி போட்டிருக்கீங்களே, யார் இங்க எஸ்ஐ? ஏன் சார் தட்டி டென்ஷன் உண்டு பண்றீங்க? நீங்க எஸ்ஐன்னு எனக்கு தெரியாதா? எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாதா? ரைட்டர் எங்க சார்? அவர் தான் ரைட்டர். டென்ஷன், தினமும் 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், எல்லாருக்கும் போன் பண்றேன், எல்லாரையும் அசம்பல் பண்றேன், எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன். டென்ஷன். யோ, அர்த்த ராத்திரில உனக்கு தயிர் வடை கொடுக்கலங்கிறதுக்காக ஷூட்டிங் விட்ட ஓடி வந்துட்டியா? என்னைய அவர் மாதிரி பாக்குற? பகல்லயே ஏத்துட்டியா? யோ, நீ காக்கி சட்டிய போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காத. ப்ரொடக்ஷன் மேனேஜரியா? நீ எங்க போனாலும் புடிச்சிடுவேன். நீ இப்ப சட்டையை காட்டிட்டு வரல, ரைட்டர்ஸ் அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். யோ, நீ பேசுறது உண்மை புரியலையா? எதுக்கு எஸ்ஐட்ட ஒரு வார்த்தை கேளு. யோ, அட்வான்ஸ் வாங்குறது நீ இன்னும் எஸ்ஐ கிட்ட? தினமும் 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், எல்லாருக்கும் ப்ரோக்ராம் சொல்றேன், எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன். சார், ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் சார், எல்லாரும் வெயிட்டிங்க, சீக்கிரம் அனுப்பிவிங்க சார். அவர் அனுப்பிட்டா கேஸ் எல்லாம் யாரும் எழுதுறது? அந்த டைலாக யார் சார் எழுதுறது? ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் இதெல்லாம் எழுதுவான். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க சார். ஆமா, நீங்க யார தேடி வந்திருக்கீங்க? சாந்தா சக்குபாய் ரைட்டர் சார், பழகாலத்து சில்லூர் ஜூப்ளி, அவரை தேடிட்டு வந்தேன். ஜாமீன் எடுக்கணும் அவரை. சரி சரி, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இதானே வேணான்றது? ஸ்டாம்ப் அட கொடுங்க சார். காலங்காத்தால 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன் சார், எல்லாரையும் அசம்பிள் பண்றேன் சார், எல்லாருக்கும் கேட்டல் சொல்றேன் சார், அப்படி இருந்து எனக்கு கெட்ட பேரு. பழங்காலத்து ஆளுங்கிறத எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா? வாங்க சார், உள்ள வாங்க. இதே வேற ஒருத்தனா இருந்தா உங்க கூட லாக்அப்ல இன்னொருத்தர் தான பஞ்சு மாதிரி, அவனை தப்பா கூட்டு வந்துருப்பா. அதான் பாதி பட மாட்டேங்கிறது. பேப்பர் இருக்குது, பேனா இருக்குது, பண்டில் பண்டிலா இருக்குது, உஷ்ணத்துக்கு எழுது. எழுதவா? எதை எழுதுறதுங்க? யோ, என்னையா சாந்தா சக்குபாயில இருந்து சதியவரிசை வரைக்கும் எழுதி இருக்கிற அதே ரூட்ல எழுதியா? ஐயோ, அது நான் இல்லங்க, என் கூட ஜெயில இருந்தாரே அவருங்க. நீ எதுக்கு வந்த? எந்த விதி உன்னை உள்ளே அழைத்ததோ அதே விதி உன்னை வெளியே அழைத்து போகும்னு அவர் சொன்னாரு. அவர் சொன்னது நீங்க வந்தீங்க, அந்த விதி நீங்க தான், உங்க கூட வந்துட்டேன். பெரிய சதி நடந்து போச்சு. காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், எல்லாரையும் அசம்பல் பண்றேன், எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன். உன்னை இப்ப போலீஸுக்கு போன் பண்ணி போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்து கொடுப்பேன். என் பேர் பாண்டிபுரம் பாண்டியன். போலீஸ் கேமராமேன் குதிக்கிறா, புடி புடிச்சியா? ஆ, அடி பிப்பாக்கிட்ட. அது தெரியாம கொடுத்துருக்கோம். யார அவளையா? சார், என்ன, நான் எப்ப குதிக்கிறது? எப்ப குதிக்கிறதா? அப்ப இப்ப குதிச்சது யாரு? அவன் வெளிய பாத்து சார். அப்படியா? அப்ப ரூம் பில்ல கட்டிட்டு நீ வெளியே போயிரு. சூப்பரு சார், இவன் தான் நம்ம படத்துக்கு டூப்பு, ஃபைட்டு டாப்பு.
சமர்ப்பணும் முன்னால போகணும்யா. இவன் தான் என் பேரு முதல்ல வரணும் சொல்லிட்டே இருந்தான்.